இன்னைக்கு இந்த வீடியோவில் செரி பிளாக்ஸ் அவரோட வந்து சேனலோட ரெமணி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக டைமில் வந்து அவர் வந்து வீடியோ போட்டிருந்தார், இந்த மாதிரி வந்து 1 மில்லியன் ரீச் ஆன உடனே நான் வந்து என்னோட ரெவன்யூ ரிவீல் பண்ணுவேன் அப்படின்னு. அதுலேயுமே கிட்டத்தட்ட வந்து 1 லட்சம் பக்கம் வந்து அவரோட ரெவன்யூ வந்து வருது அப்படின்னு ரிவீல் பண்ணியிருந்தார் இல்லையா. ஸோ இது வந்து இப்போ கரண்டாக வந்து அவரோட வியூஸுக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து செரி பிளாக்ஸ் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து டிடிஎஃப் சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கலாம் நிறைய பேர் கேட்பீங்க. அண்ட் என்ன பொறுத்தவரை எப்படினா ரொம்ப சிம்பிள், இப்போ ரைடிங்கை பொறுத்தவரை ரெண்டு ஒரு வெரைட்டிஸ் தான் இருக்காங்க, ஒன்று கிளாஸாக ஓட்டுறவங்க இன்னொன்று மாசாக ஓட்டுறவங்க. ஸோ கிளாஸாக ஓட்டுறவர் வந்து நான் கண்டிப்பாக வந்து செரி ப்ரோக்கு தான் கொடுப்பேன், மாசாக ஓட்டுறவரை டிடிஎஃப் ப்ரோ கொடுப்பேன். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் தாங்க. எனக்கு வந்து இவங்க பெருசு இவங்க பெருசு அப்படிலாம் நான் வந்து சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே வேற வேற ஸ்டைலில் ஓட்டுறவங்க, வேற வேற வண்டிங்க, வேற வேற ஒரு விதமாக ஓட்டுறவங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் டிராவல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு பொதுவான இது. அது நீங்கள் வந்து சைக்கிளில் போகலாம் சரி, காரில் போனாலும் சரி, பைக்கில் போனாலும் சரி, எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் தான், இவங்க பெருசு அவங்க பெருசு அப்படிங்கிறத அடிச்சுக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. வாங்க இந்த வீடியோவில் அவங்க எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ் பார்த்துட்டீங்கன்னா இதான் அவரோட சேனலு, கிட்டத்தட்ட 1000 வீடியோ போட்டிருக்காரு அண்ட் 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் பக்கம் வச்சிருக்காருங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் 100+ கண்ட்ரீஸ் வந்து கவர் பண்ணிட்டாரு அண்ட் இனிமே வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம எதுக்கு இங்கே வந்துருக்கோம் பார்த்துட்டீங்கன்னா, அவரோட லாஸ்ட் 30 டேஸ்க்கான வியூஸை தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்துட்டீங்கன்னா ஒரு 96 லட்சம் வியூஸ் பக்கம் வச்சிருக்காருங்க. ஸோ இந்த வியூஸுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம இதை கால்குலேட்டரில் போட்டுக்கலாம். 96 25 240ங்க. இதை முதல்ல நீங்கள் 1000 நல்லா டிவைட் பண்ணிக்கணும், ஏன்னா நம்ம வந்து 1000 வியூஸுக்கு தானே கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு நம்பர் வருங்க. இப்போது இந்த நம்பர் இன்ட்டு எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அறிவு பார்த்தீங்களா, என்டர்டெயின்மெண்ட் ஆர் கேமிங் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிமம் 1000 வியூஸுக்கு 7 ரூபா 35 பைசாலேருந்து மேக்ஸிமம் 74-70 பைசா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து மிடில் இருப்போமே, ஒரு 30 ரூபா எடுத்துப்போம். 30 ரூபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ட்டு 30 விஜய்சிக்கிட்ட 2,85,000 பக்கம் வருங்க. பட் இவ்வளோ தான் வருதா, இவ்வளோ அமௌண்ட் வருது அப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து மெஜாரிட்டி ஷார்ட்ஸ் வியூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வியூஸுக்கு போயிடுங்க. அந்த வியூஸெல்லாம் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் பிட்வீன் ஒரு 1 லட்சம் ரூபாயிலேருந்து 1,30,000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரையும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுவுமே வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கான அதுக்கான உழைப்பு அதுக்கான செலவுங்கிறது பயங்கரமாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ட்ரிப் பண்ணுறாரு அப்படின்னாங்க, அதனால கண்டிப்பாக வந்து ஒரு 32-35 லேக்ஸ் ஆச்சு ஆகுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அவ்வளோ வந்து அஃபோர்ட் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன தெரியும், அவருக்கு வந்து அனுபவங்கள் தான் கிடைக்கும். காசு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. அனுபவங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை பார்த்த அனுபவங்கள் அவர் வந்து நான் இனி ஒரு 10-20 வருஷம் தாண்டி கூட அவர் வந்து இந்த வீடியோஸ்க்கு வந்து அவங்க அவருக்காக சொல்லும் இந்த மாதிரி இவர் போயிருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயம் தாங்க. அது இதே மாதிரி வரத வீடியோஸ் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை வந்து வரத யூடியூப் சார் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்க. டெஃபினட் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம்.